10 நிமிஷத்துல அடுப்பு இல்லாம ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம், நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு இருக்கம் கொடுப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அவுள் எடுத்திருக்கேன் ப்ரௌன் கலர் அவுள். இது வந்து மட்டை அரிசியோடைய அவுள். இது நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு நல்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. இது வந்து பவுல்ல போட்டுக்கிடுவோம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி லைட்டா ஊற வச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அவள் ஊறட்டும். கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 கிராமில் எடுத்திருக்கேன் அம்மா வந்து. இதையும் நம்ம ஒரு பவுலில் இதை போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருவோம். ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதுளம்பழத்தில் உங்களுக்கு அருமையான ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இதை எடுத்துக்கிடுவோம். லைட்டாக நடு சென்டராக பார்த்து நறுக்கிக்கிறணும். இப்போ ரெண்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஒரு எதனாச்சும் ஒரு கரண்டியை வச்சு நம்ம இதில் வந்து பின்னாடி வச்சு இதை அடித்தோம்னா நம்மளுக்கு மாதுளம்பழோடைய எல்லாம் உளுந்துடும். பின்பக்கத்தில் வச்சு நம்ம இப்படி தட்டி விட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் இது எல்லாம் மாதுளம்பழோடைய எல்லாம் உளுந்துடும். பாருங்கள் சீக்கிரமாக எல்லா பழமும் உளுந்துருச்சு. பாருங்கள் குழி கரண்டியோ இல்லை ஏதோ ஒரு கரண்டியை வச்சு நம்ம பின்னாடி பேக்கில் அடித்தோம்னா மாதுளம்பழோடைய முத்துக்கள் பூரா கீழே வந்து உளுந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது ஒரு அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு. அவளை வந்து ப்ரௌன் அவுள் நல்லா ஊறிச்சு பாருங்கள். பொழு பொழு பொழுன்னு இருக்கு. இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்குவோம். நம்ம தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு விட்டுருந்தோம். நம்ம வந்து அதை தொளிச்சு விட்டால் தான் நம்மளுக்கு நல்லா அவுள் வந்து நல்லா ஊறி இருக்கு. பாருங்கள் நல்லா பூவாக ஊறி இருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப ஊற்றினோம்னா தண்ணி வந்து ஜாஸ்தியாயிரும், இப்படி வந்து உதிரி உதிரியாக இருக்காது. இப்போ நம்ம அவள் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஒரு மீடியமான ஒரு மாதுளம்பழம் இதை இதில் போட்டிருக்கோம். அப்போ தேங்காய் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சின்ன அளவுக்கு நீள அளவு உள்ள தேங்காய் எடுத்திருந்தேன். இதையும் லைட்டாக துருவிக்கிட்டோம். இதையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். தேங்காயில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் இருக்குப்பா. அதனால் நம்ம கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். இது வந்து நிலக்கடலை பருப்புப்பா. அம்மா தோல் பூரா எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக இது போட்டுக்கிறோம். 1-2 ஸ்பூன் வரும். இந்த அளவுக்கு போட்டுக்கிறோம். நிலக்கடலை பருப்பில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இதையும் சேர்த்துக்கிறோம். கிஸ்மிஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறப்பட்டிருந்தோம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுருவோம். இது மல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அம்மா. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிடுவோம். நல்லா பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிடுவோம் காரத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து அவுள் இருக்கு இல்லையா, அவளில் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டா இனிப்பு, இந்த மாதுளம்பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். கிஸ்மிஸ் இனிப்பாக இருக்கும். கொஞ்சோண்டு நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிடுவோம்ப்பா. பிங்க் சால்ட்டு இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லைட்டாக சேர்த்துக்கிடுவோம். நம்ம சாப்பிட மேதை நல்லா தூக்கலாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஈவினிங் 4-3 மணி போல் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். அது இப்போ நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக டக்குன்னு நம்ம வந்து அவளை வச்சு நம்ம வந்து ப்ரௌன் அவளை வச்சு நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டோம். நம்மளுக்கு உடம்புக்கு இது ரொம்ப ஹெல்த்திப்பாக சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயே அம்மாவுக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ வந்து கூட வந்து நீங்கள் இப்படி வெள்ளரிக்காயும் கேரட்டும் வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு வெயிட் குறையும். வாரத்துக்கு 2 நாள் இது மாதிரி சாப்பிட்ருக்கு. 2 நாளோ 3 நாளைக்கு இப்படி சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல நம்மளுக்கு ஊள சதை விடாது, தொப்பை விழுகாது, நல்லா உங்களுக்கு வெயிட் நல்லா குறையும்ப்பா. அம்மா சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, மாதுளம்பழமுடைய முத்து போட்டிருக்கோம், அது கிஸ்மிஸ் பழம். இது நம்ம நல்லா மென்று சாப்பிடாமதே அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்குது.
இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு, பிள்ளையெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிள்ளைய வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைய வந்து நல்லா அழகாக லீனாக அழகாக வளருவாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா, அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.